இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே வந்து இப்போதைக்கு விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி ரொம்ப வேகமாக போகக்கூடிய அதே மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கக்கூடிய சீரியல் எதுவுமே கிடையாது. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து காயத்ரிக்கும் முத்துராஜும் கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை கொஞ்சம் நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ரெண்டே வாரத்தில் கதையை இன்னும் வேகமாக்கி, எப்பயுமே இந்த மாதிரி கதை ஆரம்பித்தா திருப்பி ஸ்லோவாகுவாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக திருப்பி கதையை வேகமாக்கி முத்துராஜுக்கு வந்து உடனே வந்து ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னாங்க. அந்த கல்யாணத்துக்கான ப்ரோமோவும் நமக்கு வந்துருந்துச்சு, போன வாரம் சனிக்கிழமையே வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா கல்யாணம் நடக்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு சொல்லி நாச்சியாரே நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணம் நிற்குமா நிற்காதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. இந்த விஷயத்த கண்டிப்பாக அந்த வாரத்தோட கடைசியில் தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கோட லீடை கொடுத்தாங்க. தாலியை வந்து தேங்காயில் சுருட்டுற வரைக்குமே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கே வந்து அந்த ட்ராமா நடக்கணும். கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு மாயன் கோவப்படுறது, மாயன் கோவப்பட்டு இருக்கும் போதே வந்து அவரோட ஃபோட்டோ, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வந்து லைட்டாக சாயிடுறது, அதுக்கப்புறம் நாச்சியா நிறுத்துங்கிறதெல்லாம் நடக்கப்போகுது. ஆனால் முத்துராஜ் கிட்டத்தட்ட ஐஸ்வர்யாவோட கழுத்து கிட்ட வரைக்கும் தாலியை கொண்டு வந்துட்டார். டக்குன்னு அவசரத்தை கட்டிடுவாரா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முத்துராஜ் வந்து அன்னைக்கு காயத்ரிகிட்ட பேசினதை பார்த்த எல்லாருக்குமே அவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும், அவ்வளோ வந்து ஒரு மோசமான எண்ணத்தோட அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ கோபத்தை கொண்டு வந்திருக்கும். ஸோ முத்துராஜ் ஜெயிக்கிற மாதிரி வச்சுதான் கண்டிப்பாக நிறைய பேர் கடுப்பாயிடுவாங்க. ஸோ அந்த கல்யாணம் நிற்கிறது தான் சரியான விஷயம். நாச்சியார் சொல்கிறதுனால கல்யாணம் நின்று அதுக்கப்புறம் சண்டை நடந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டாவது இன்னொரு நாள் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லும் போது இந்த தங்க நகை விஷயத்தில் அவங்க மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த குடும்பத்துக்கே அவங்க பெரிய எதிரியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் வேகமாக சீரியலை கொண்டு போயிட்டு இருக்கவங்க இப்படியும் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லை ஏதாச்சும் வித்தியாசமான மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வேளை வந்து புதுசாக ஒரு கேரக்டர் வந்துடுவாங்க நினைக்கிறீங்களா, இல்லை இந்த விஷயத்திலே வந்து போலீஸ் உள்ளரை வந்து டக்குன்னு வந்து இவங்க சகுன சரியில்லைன்னு சொன்ன சமயத்தில் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கிறீங்களா, தோன்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.